ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்ட நம் பாரதத்தை விடுவிக்க அந்நாளில் நாடெங்கும் மக்கள் நடத்திய போராட்டங்கள் ஏராளம் ஏராளம். அப்போராட்டங்களைக் கண்ட ஆங்கிலேய ஆட்சியே கெடுகெடுத்தது. ரௌலச்சட்ட எதிர்ப்பு, சைமன் கமிஷன் பகிஷ்கரிப்பு, அந்நிய துணி பகிஷ்கரிப்பு, ஒத்துழையாமை இயக்கம், தனிநபர் சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகம் போன்ற பல போராட்டங்கள் நிகழ்ந்தன. நம் இந்தியர்கள் அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்தும் சாதாரண உப்புக்கு ஆங்கிலேயர்கள் வரி விதித்தனர். இதனை எதிர்த்து காந்தி 1930 மார்ச் 12 தனது சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தனது தொண்டர் படையுடன் தண்டி என்ற இடத்தில் உப்பை அல்ல பயணத்தை மேற்கொண்டார். இதுவே இந்திய வரலாற்றில் தண்டி யாத்திரை என தனி சிறப்பும் பெற்றது. வடக்கே காந்தியடிகள் நிகழ்த்திய தண்டி யாத்திரையைப் போலவே தமிழ்நாட்டிலும் உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடத்தும் பொறுப்பை ராஜாஜி ஏற்றார். இதற்காக வரலாற்று சிறப்புமிக்க வேதாரண்யம் என்ற ஊரை தேர்ந்தெடுத்தார். இது உப்பளங்கள் பல நிறைந்த ஊராகும். இங்கு பெரும் செல்வந்தரும் பல உப்பளங்களுக்கு உரிமையாளருமான சர்தார் வேதரத்னம் பிள்ளை அவர்கள் இப்போராட்டத்தை முன்னின்று நடத்தி ராஜாஜிக்கு வலதுகரம் போலவே விளங்கினார். சர்தார் வேதரத்னம் பிள்ளையின் பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே ஆங்கிலேயருக்கு சிம்ம சொப்பனம்தான். வேதரத்னம் பிள்ளை தன் கை விரலை அசைத்தாலே வேதாரண்யம் துள்ளி எழுந்து நிற்கும். நாட்டு மக்களுக்கு அவரிடம் அத்தனை மரியாதை. தெய்வீக மனம் கமலும் வேதாரண்யத்தில் 1897 பிப்ரவரி 25 அப்பாக்குட்டி பிள்ளை தங்கம்மாள் தம்பதியருக்கு இரண்டாம் புதல்வராக பிறந்தவரே வேதரத்தினம் பிள்ளை. பின்பு மேற்படிப்பை முடித்த பின் தமது உறவினரான தெய்வநாயகம் பிள்ளையின் உப்பளத்தில் ஓர் பாகஸ்தராக சேர்ந்து கூட்டு வியாபாரத்தை கவனித்தார். வியாபாரத்தை கவனித்து வந்த வேதரத்தினம் பிள்ளையின் மனம் ஆன்மீகத்திலும் தேசியத்திலும் ஈடுபடத் தொடங்கியது. தாயமானவர் பாடல்கள், இராமாயணம், பகவத்கீதை, திருக்குறள் இவைகளை ஆழ்ந்து படித்தார். காந்தியடிகளின் நூல்களே இவரை தேசப்பணியில் ஈடுபடத் தூண்டியவை. சுதேசி இயக்கத்தினால் உந்தப்பட்ட இளம் வாலிபரான வேதரத்தினம் பிள்ளையின் மனதிலும் சுதந்திரம், சுதேசியம் இவை இரண்டும் ஆழமாக வேரூன்றின. அவரது மனம் நாடு சுதந்திரம் பெற காந்திய வழியையே பெரிதும் விரும்பியது. இதனால் வேதரத்தினம் பிள்ளை காந்திஜியே என் தூதுவர், தேசமே எனது சுகமும் துக்கமும் என்ற தத்துவ அடிப்படையில் தீவிர பிரச்சாரங்களில் இடைவிடாமல் ஈடுபட்டார். 1930 ஆங்கில ஆதிக்கத்தை எதிர்த்து உப்பு சத்தியாகிரகம் நடத்த திட்டமிடப்பட்டது. 1930 ஏப்ரல் 13 மூதறிஞர் ராஜாஜி தலைமையில் திருச்சியில் டாக்டர் டிஎஸ்எஸ் ராஜன் இல்லத்திலிருந்து புறப்பட்ட தொண்டர்படை 16 பாத யாத்திரையாக சென்று தென்னாட்டு குருக்ஷேத்திரம் என்று அழைக்கப்படும் வேதாரண்யத்திற்கு ஏப்ரல் 28 வந்தடைந்தது. இடையிடையே தஞ்சை கலெக்டர் தார்ன் அவர்களின் இடையூறுகள் இருந்தும் அதனை எல்லாம் முறியடித்தது புனித யாத்திரை. ஏப்ரல் 30 வேதாரண்யத்தைச் சேர்ந்த அகஸ்தியம் பள்ளியில் மூதறிஞர் ராஜாஜி தமது தொண்டர் படையுடன் ஆங்கிலேய உப்பு வரியை எதிர்த்து உப்பை அள்ளினார். இந்த போராட்டத்தில் வேதரத்தினம் பிள்ளையின் பாதுகாப்பான ஏற்பாடுகள் மகத்தானவை. அனைவரும் மெச்சும்படியான செயல்களில் ஈடுபட்டு வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தை வெற்றியோடு முடித்தார். ஒரு பெரும் படைக்கு தளபதி எப்படி செயல்படுவாரோ அந்த வகையில் வேதரத்தினம் பிள்ளை வேதாரண்யத்தில் தொண்டர்படைக்கு சிறந்த தளபதியாக முன்னின்று செயல்பட்ட காரணத்தினால் 1931 திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த விவசாயிகள் மாநாட்டில் வேதரத்தினம் பிள்ளைக்கு சர்தார் என்ற சிறப்பு பட்டமும் அளிக்கப்பட்டது. தேச விடுதலைக்கான போராட்டங்களில் ஈடுபட்ட சர்தார் வேதரத்தினம் பிள்ளை 4 சிறை தண்டனையை ஏற்றார். வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் காந்தியும் அவரது துணைவியார் கஸ்தூரிபாவும் சிறையில் அடைக்கப்பட்டனர். பின்னர் 1944 பிப்ரவரி 22 அன்னை கஸ்தூரிபா மரணமடைந்தார். அன்னையின் நினைவை போற்றும் வகையில் சர்தார் வேதரத்தினம் பிள்ளை 1946 பிப்ரவரியில் தொடங்கிய கல்வி நிறுவனத்திற்கு கஸ்தூரிபா காந்தி குருகுலம் என பெயரிடப்பட்டது. சர்தார் வேதரத்தினம் பிள்ளை அவர்களின் வாழ்க்கை வரலாறு சுதந்திர தீபத்தின் ஒளி விளக்காக அமைந்து நமக்கு வழிகாட்டி வருகின்றது. அவரது பிறந்த தின நூற்றாண்டில் சிறந்த காந்தியவாதியான அவரது பெருமைகளை நினைவுபடுத்தி அவருக்கு புகழஞ்சலி செலுத்துவோமாக.